எஸ் ஏ சந்திரசேகர் கட்சியை பதிவு பண்ணியிருக்காருன்னா விஜயோட இசைவு இல்லாம பண்ணிருக்க மாட்டார்ல, விஜய் சொல்லி பண்ணிருப்பாருல்ல. அடுத்த நிமிஷமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தி வெளியே வந்த ரெண்டாவது நிமிஷம் முதல்ல மறுப்பு தெரிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் கொடுக்கறாங்க எஸ் ஏ சந்திரசேகரும் விஜய் அவர்களும் விஜய் தரப்பினரும் கொடுக்கக்கூடிய மெசேஜை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம ஒரு முடிவு போற முடியுமா? இப்படி விஜயுடைய தாயார் பெயர் சோபா சந்திரசேகர், அவங்க பெயர் பொருளாளர்னு பதிவாயிருக்கு. ஏன் அவங்க தன்னுடைய தாயார் தன் மகனுக்கு தெரிவித்திருக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? இத்தனை காலம் செய்யாத எஸ்எஸ்சி இன்னைக்கு செய்யறாரு அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு தகவல் தன்னுடைய மகனுக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணிருப்பாரு. பத்து நாட்களுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் மக்கள் அழைத்தால் விஜய் தன் இயக்கத்தை கட்சியாக மாற்றுவார். விஜய் இதை எப்படி கையால போகிறார்? விஜய் தரப்புல இருந்து அவர் செய்ய போற ரியாக்ஷன் தான், தந்தையாக அவரிடம் பேசுவாரா இல்ல? விஜய் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக நிக்க போறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி தகப்பனே நாம அந்த இடத்துல பாக்கல, நன்றியின் பால் தானே அமைதியா இருக்காங்க. விஜயை பொறுத்தவரை அவருடைய ரசிகர்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்ற போறாரா எப்படி? இல்ல வருவார் நிச்சயம், விஜய் வருவது உறுதி. ஏன்னா என் பேரை யாரும் பயன்படுத்த வேண்டாம், அப்பா நான் சொன்னா காயப்படுத்த போறேன், யாருமே பயன்படுத்த கூடாது, என் பேரில் வருவதை நம்பாதீர்கள், நான் சொன்னால் மட்டுமே. விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வந்து விட்டால் இங்க இருக்கிற திமுக அதிமுக உட்பட எந்த கட்சியின் பலம் குறையும், எந்த கட்சிக்கு இது பெரிய ஒரு சோதனையாக அமையும்? தமிழின் நம்பர் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பரத் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம் அதேஷ், வணக்கம் 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 சார். ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டும் தமிழக அரசியல் களத்தில். நடிகர் விஜய் பெயரில் கட்சி, அதாவது விஜயனுடைய மக்கள் இயக்கம் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் இன்னைக்கு டெல்லியில வந்து ஒரு கட்சி பதிவாகி இருக்கிறது. இந்த பதிவை நான் தான் செய்தேன் அப்படின்னு அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. வழக்கறிஞர்கள் மூலமா பதிவு செய்திருக்கோம். இது வந்து விஜய் வந்து அவர் வேணா என் கட்சியில் வந்து சேர்ந்துகிட்டோம் அப்படின்றாரு. என்ன ஒண்ணுமே புரியல, விஜயோட அப்பா விஜய் பேரிலே கட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ஆனா விஜய் என்ன என் கட்சியில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்றாரு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல சார், நீங்க தான் சொல்லணும் சார். இது ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் சொல்லும்போது மூணாவதா ஒருத்தர் கட்சி வரணும், இந்த 2021 பேச்சு வந்தது, ரஜினிகாந்த் வருவார் வருவார்னாங்க, அவர் வந்து நான் அரசியல் நிலைப்பாடு அப்புறம் அறிவிக்கிறேன்னாரு. திடீர்னு கமலஹாசன் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு நான் தான் அந்த மூன்றாவது அணி, யாரோ வேணாலும் கேட்டு பாருங்கன்னு அவரு சொல்லிட்டாரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இதே எஸ்எஸ்சி சொன்னாரு, அப்பயும் ஒரு பரபரப்பு பத்த வைக்கப்பட்டது. கட்சி மக்கள் அழைத்தால் விஜய் வந்து கட்சியை வந்து இயக்கத்தை கட்சியாக மாற்ற தயார்னு சொன்னப்பவே லைட்டா விஜய் தரப்புல இருந்து அதுல இருந்து பின்வாங்கினாங்க. எங்களுக்கும் அவருக்குமான அந்த விஷயங்கள் வந்து நாங்க சொல்லி அவர் சொன்னாலும் அவர் தனிப்பட்ட கருத்துன்றது அப்பயே பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு மொட்டையா ஒரு நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, விஜய் பெயரில் கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுவும் மக்கள் இயக்கம் பெயர் கொண்டே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு உடனே அது பரபரப்பை பத்த வைத்தது. சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா விஜய் தரப்புல இருந்து நாங்க எதுவுமே அதற்கான முனைப்பு எடுக்கவில்லைனாங்க. இதே மாதேஷோட ஷோல நீங்களும் நானுமே பேசியிருக்கோம் சார், அவரோட நிகழ்வுகள்லாம் பார்த்தா 2026 நோக்கி தான் போறாருன்னு ரொம்ப தெளிவா நம்ம ரெண்டு பேருமே பேசுறோம் அந்த கருத்தை. அப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒண்ணு வருவதற்கு காரணம் என்னன்னு தேடி பார்த்தா செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் பேட்டியில அவர் தந்தையே சொல்றாரு, நாங்க தான் தொடங்கிட்டு போனோம். இன்ஃபேக்ட் நீங்க அந்த டாக்குமெண்ட் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, பத்மநாபன் என்பவர் தலைவராகவும் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் பொருளாளராக அவரின் மனைவி அதாவது விஜயனுடைய தாயார் சோபா சந்திரசேகர் பெயரும் இடம்பெற்றிருக்கு. அவருடைய விருகம்பாக்கம் அந்த முகவரி தான் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. மின்னஞ்சலும் எஸ்எஸ்சியோட மின்னஞ்சல் தான் இருக்கு அப்படின்னும் போது ஒரு பரபரப்பு உண்டாச்சு. அப்ப விஜய் இல்ல, அவங்க அப்பா வந்து கட்சியை பதிவு பண்ணியிருக்காரு, எஸ் ஏ சந்திரசேகர் கட்சியை பதிவு பண்ணியிருக்காருன்னா விஜயோட இசைவு இல்லாம பண்ணிருக்க மாட்டாருல, விஜய் சொல்லி பண்ணிருப்பாருல்ல. அடுத்த நிமிஷமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த செய்தி வெளியே வந்த ரெண்டாவது நிமிஷம் முதல்ல மறுப்பு தெரிவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயோட ஸ்போக்ஸ் பர்சன், விஜயுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான் முதல்ல வந்து இது அன்ட்ரூ, அவர் எதுவும் பதிவு பண்ணலை, அவங்க ரொம்ப தெளிவா கிளவரா சொன்னாங்க விஜய் எதையும் பதிவு பண்ணவில்லைன்றாங்க. அடுத்ததாக அவருடைய கூடவே இருக்கக்கூடிய இணை தயாரிப்பாளரா அப்படி இருக்கக்கூடியவர்களும் விஜய் சார்ந்தவர்களும் கடகடகடன் இல்ல மறுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பத்திரிகையாளரா நீங்கள் நானும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம், இன்று இரவோ நாளை காலையோ நாளை மதியமோ ஒரு ஒரு அறிக்கை சார்ந்த ஒரு விஷயம் விஜய் இருந்து வரலாம், என் பெயரை யாரும் பயன்படுத்த, ரஜினிகாந்த் முன்னாடி நம்ம ஞாபகம் இருக்கா ஒரு தடவை பயன்படுத்தினாரு, அந்த மாதிரி விஜய் வந்து என் பெயரில் அறிக்கைகளோ
இல்ல என் பெயரில் ஏதாவது சங்கமோ கட்சியோ தொடங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன மெசேஜ் கொடுக்கறாங்க எஸ் ஏ சந்திரசேகரும் விஜய் அவர்களும் விஜய் தரப்பினரும் கொடுக்கக்கூடிய மெசேஜை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? எப்படி இல்ல பிரச்சனை, அது வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் சார். அதுல அவங்க பேசிக்கிறாங்களா பேசலையா, ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, அது நம்ம வந்து தந்தை மகனுக்கான ஒரு பாசம், தந்தை மகனுக்கான பிணப்பு பிணக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் என்பவர் தன்னுடைய அந்த தந்தையார் நிழலுக்கு தனியா வெளில வந்து தனியா வளர்ந்துருக்கான்றதுல மறுப்பே கிடையாது. முன்னாடி விஜய் அவர் சார்ந்த விஷயங்களை எஸ்எஸ்சி தான் பாத்துட்டு இருந்தாரு, கதைகள் கேட்கறது முதற்கொண்டு எஸ்எஸ்சி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு மக்கள் இயக்கம் அந்த ரசிகர் மன்றத்தை கூட விஜய் அவங்க அப்பா வந்து பொறுப்பெடுத்து பொறுப்பாளராக இருந்து பாத்துக்கிட்டாரு. சமீப காலங்களில் தான் அதுல இருந்தும் அவர் வந்து நீக்கப்பட்டார்னு சொல்ல முடியாது, அதுல இருந்து அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. வேற ஒரு டீமு ப்ரொஃபஷனலா உட்காந்து அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ஒருத்தர் உட்கார்றாரு, அவர் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குது, மெதுவா தான் நடக்குது, அவசரப்படல அவங்க. ஆனா அவங்க கட்டமைப்பு வந்து அரசியலை நோக்கி தான் நகர்த்திட்டு போறாங்க. இந்த நிலையில எஸ்ஏசி இது செஞ்சிருக்கிறது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு, நான் உருவாக்கியவர் தானே என் மகன், அவர் பேரை நான் வச்சுக்கிறது என்ன தப்பு? தந்தை வந்து மகனின் பேரை பயன்படுத்துறது என்ன தப்பு இல்ல சார்? இது இது எஸ்எஸ்சி விஜய்க்கு தகவல் கொடுக்கலன்னே வச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையா இல்ல, அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, அது தனியா இருக்கட்டும். ஆனா அவங்களுடைய தாயார் பெயர், விஜயுடைய தாயார் பெயர் சோபா சந்திரசேகர், அவங்க பெயர் பொருளாளர்னு பதிவாயிருக்கு. ஏன் அவங்க தன்னுடைய தாயார் தன் மகனுக்கு தெரிவித்திருக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? நீங்க எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இந்த கேள்வி நிச்சயமா கேட்கணும், ஏன்னா இதை பதிவு பண்ணிருக்கிறச்சு அந்த அட்வொகேட் டீம் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க, அதுல பொது செயலாளர் பேர்ல எஸ்எஸ்சி பேர் இருக்கு. அதனால இது எஸ்எஸ்சி என்ன சொல்லியிருக்கன்றது வந்து எஸ்எஸ்சியின் பார்வையில தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சவரை விஜயிடம் நெருங்கி பழகியவர்களோ, விஜயிடம் அந்த வட்டத்தில் இருப்பவர்களோ எஸ்எஸ்சியை வந்து எந்த விதமான இந்த மாதிரியான அரசியல் தரவுகளுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு சினிமா சார்ந்த விஷயங்களோ இல்ல, நெருக்கத்துல இல்ல, அந்த டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்ல, அதற்கான சம்பந்தத்தில ரொம்ப தெளிவா, ரொம்ப தெளிவா பல கட்டங்கள்ல பல செயல்கள் மூலமாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய ஆடியோ விழாக்கள் அதுல கூட நீங்க பாத்திருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் இருக்கு, என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் பாத்துருக்கோம் நம்ம. இன்ஃபேக்ட் அவர் அம்மாக்கு தான் அவர் இன்ஃபேக்ட் ஆனந்த உடனே கூட ஒரு கடிதமா எழுதுறாரு, விஜய் நீங்க படிச்சிருப்பீங்க, போன வருஷம் ஒரு கடிதம் கூட எழுதுறாரு, அது அம்மாக்கு மட்டும்தான் எழுதுறாரு. சோ இது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அது பல பல இசை வெளியீட்டு விழாவா இருக்கட்டும், அதே போல பல விழாக்களில் திரு விஜய் அவர்கள் சமீப காலமாக இந்த அரசை எதிர்த்து கடுமையாக பேசி இருக்கிறார், நல்லாவே ஓபனா பேசுறாரு, வெளிப்படையா பேசினாரு, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறார். அவரே நள்ளிரவுல எல்லாம் போய் போய் அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ இது பார்க்கும்போது ஏறக்குறைய திரு எஸ்எஸ்சி அவர்களுக்கு ஒரு 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 மெசேஜ் கிடைச்சிருக்குல்ல, ஒரு தகவல் கிடைத்ததுனால தானே அவர் அட்வொகேட்டை வச்சு விஜய் வந்து ரெடியா இருக்காரு, தயாரா இருக்காரு, இப்ப அவரே அரசியல் ஆசையில தான் இருக்காருன்னு பதிவு நடந்திருக்கும். சார் விஜயை வைத்து, விஜய கட்சி தலைவராக வச்சு கட்சி பதிவு பண்ண போறீங்கன்னா யார் அந்த இடத்துல பதிவுக்கு போய் நிக்கணும்? யார் வந்து அதுல அந்த தலைவரோ பொருள் செயலாளரோ பொருளாளரோனா யார் இருக்கணும், யார் சொல்லி இருக்கணும்? சோ விஜய் விஜய் சார்ந்த விஷயங்கள் தானே இருக்கணும். எஸ்எஸ்சி விஜய்க்காக அது எப்படி முடிவு பண்ண முடியும்? விஜயின் பேரே மட்டுமே அவர் எடுத்துக்காரு. எஸ்எஸ்சிக்கு நீண்ட காலமாக ஆசை இருக்கு சார், தன்னுடைய மகனை வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாரு. ஒரு ஒரு தகப்பனுக்கு தன் மகன் ஒரு அதிகார மையத்துக்கு வரணும், அதே போல அந்த இடத்துல வச்சு பாக்கணும் அவரு அப்படின்னு ஆசை இருக்கிறது நிதர்சனமான உண்மை. இத்தனை காலம் செய்யாத எஸ்எஸ்சி இன்னைக்கு செய்யறாரு அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு தகவல், தன்னுடைய மகனுக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணிருப்பாரு. இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் மக்கள் அழைத்தால் விஜய் தன் இயக்கத்தை கட்சியாக மாத்துவார்னாங்க. இந்த 10 நாள் அது என்ன, மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அழைச்சிட்டாங்களா? நீங்க வாங்க, நீங்க 10 நாட்கள் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு அறிவிப்பு, மக்கள் அழைத்தால் தேவைப்பட்டால் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியா மாறும் எஸ்எஸ்சி சொன்னார்ல, அன்னைக்கு விஜய் தரப்பினர் யாரும் மறுக்கல. இதை இந்த மாதிரி பேசும்போது விஜய் தரப்பினர் பெருமளவு யாரும் மறுக்கல. இல்ல இல்ல விஜய் மறுக்கலன்றதை தாண்டி மௌனமா இருப்பது மறுக்கலன்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப விஜய பேசல அந்த 10 நாள். அதுக்கான அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க, அவங்க காலகட்டம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க அவங்க சார்ந்த அந்த விஷயங்கள் அவங்க ரசிகர்களுக்கு சொல்லியிருக்க மெசேஜ் நீங்க அது ஆனா ஒண்ணு கவனிங்க, நீங்க சொல்லிட்டீங்க அந்த இடத்துல விஜய்க்கு வந்து மெசேஜ் கொடுக்கல, விஜய் மௌனமா இருந்தாருன்னு. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், அது நடந்த ஒரு 2 நாள்ல புதுதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஆபீஸ்ல விஜய் பர்சனலா பேசி புகைப்படம் எடுத்து ஒருவேளை அங்கு சொல்லப்பட்டிருக்கலாம், அவருடைய கமெண்ட்களை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், தன் சார்ந்த தொண்டர், ஏன்னா தான் அரசியலுக்கு இந்த வருஷம் வந்தாதான் மக்களை நோக்கி இந்த விஷயங்களை பேச போறாரு. சோ தன் தொண்டர்படையை ரெடி பண்ணும்போது அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு ஏதாவது வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்ல இல்ல அந்த விஷயங்களை நீங்க புறம் தள்ளிடுங்க, அதுக்கான ரசிகர்கள் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு கட்சியை தொடங்க போறேன், ரிஜிஸ்டர் பண்ண போறேன்ற ஒரு தகவலை விஜய் கொடுத்து கண்டிப்பா இருந்தா விஜய் கொடுத்துருக்க போறாரு. உண்மையாலுமே சொல்றேன், விஜய் பண்ணிருந்தா விஜய் செஞ்சிருந்தா கண்டிப்பா கொடுக்க போறாரு. அவர் பெயரில் அவங்க தந்தை செஞ்சுட்டு நான் செஞ்சிருக்கேன்றதே டிவி மூலமா சொல்றாரு விஜய்க்கு, அப்பதான் தெரிய வருது
அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குது. சோ இது வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் விஜய் தரப்புல இருந்து இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் வர வரைக்கும் நம்ம இதுல வந்து பெருசா எதுவும் சொல்ல முடியாது. பட் அவங்க எஸ்எஸ்சி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. பட் விஜய் தான் இப்ப இதை முடிவு பண்ண அவர் பேரை பயன்படுத்தி, என்னதான் மகனாக இருந்தாலும் விஜய் என்பவர் ஒரு பெரிய தொண்டர்படை வச்சிருக்காரு, அவருக்கான ரசிகர்கள் நிறைய இருக்கு, அவர் அரசியல் கருத்துக்கள் பேசியிருக்காரு, பல எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளையும் எழுத்து பேசியிருக்காரு. மத்திய அரசு அவர் வந்து அவருக்கான அந்த பிணக்கம் இருந்தது, அந்த ஒரு போட்டோலாம் எடுத்தாரு செல்ஃபி, இப்படி தன்னை ஒரு பிராண்டா இமேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீரென்று தேவையில்லாமல் இந்த ரெண்டு மூணு பிரச்சனைகள் அவருக்கு வருது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். விஜய் இதை எப்படி கையாள போகிறார், விஜய் தரப்பிலிருந்து அவர் செய்ய போற ரியாக்ஷன் தான், தந்தையாக அவரிடம் பேசுவாரா இல்ல இது தவறுன்னு சொல்ல போறாரு. இதுவரையில மறுப்பு தெரிவிச்சிருக்காரு விஜய், விஜய் தரப்பினர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவருடைய பிஆர்ஓ நமக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனால் திடீரென்று தன்னுடைய தகப்பனுக்கு எதிராகவே, தன்னுடைய அப்பாவுக்கு எதிராகவே, எஸ்ஏசிக்கு எதிராகவே என் பெயரை யாரும் பயன்படுத்தாங்க, என் பெயர்ல கட்சியை தொடங்காதீங்கன்னு பேசுவாரா, அந்த மனநிலையில் இருப்பாரா, இல்ல தன்னுடைய அப்பாவுக்கு எதேனும் வேண்டுகோள் விடுப்பாரா, என்ன நடக்க போகிறது? எனக்கு தெரிஞ்சு ஒரு பொதுவான ஒரு அறிக்கை வரலாம் சார், என் பெயரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு போது அந்த யாரும்ல வந்து எஸ்ஏசியும் இருக்க போறாரு. இது வந்து இது வந்து நீங்க வந்து பெருசா யோசிக்கவே வேணாம், குழப்பிக்கவே வேணாம், என் பேரை யாரும் பயன்படுத்த வேண்டாம், என் பேரில் கட்சிகள் பயன்படுத்தினால் அதற்கோ எனக்கோ சம்பந்தம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஒருவேளை இசிக்கே கூட லெட்டர் கொடுக்கலாம், அடுத்த ப்ராபபிலிட்டி இஸ் தர், இந்த மாதிரியான என் பெயரில் எனக்கு தெரியாமல் ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவர் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணலாம் அட்வொகேட் மூலமா, அப்படின்னா அந்த பேரே அங்க இருக்க போறது இல்லை, அந்த பிரச்சனை இருக்க போறது இல்லை, புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், விஜய் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக நிக்க போறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி தகப்பனுக்கு எதிராக நம்ம சொல்லலாம், தகப்பனே நாம அந்த இடத்துல பாக்கல இல்லையா சார். சி இவருக்கு இவருக்கான பிளான் ஒண்ணு இருக்குன்னு போது அதுல வேற யாரோ ஒருத்தர் தந்தையோ நண்பரோ ஏற்றி விட்டவர் சார் எஸ்ஏசி அவருடைய எல்லா இல்லன்னு மறுக்க முடியாது சார், விஜய் அதை இனிமே மறுத்தது இல்லையா, அந்த நன்றி நன்றியின் பால் தானே அமைதியா இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு பேருமே. சரி ஒரு தரப்பு இரு தரப்பு வந்து இப்ப நம்ம நம்ம தான் வெளியில பேசிட்டு இருக்கோம், மீடியால ஸ்பெகுலேஷனா கூட பேசுறோம், யூகங்கள்லாம் நம்ம பேசுறோம், நிறைய பேசிருக்கோம், பட் நேரடியா விஜய் வந்து இது வரைக்கும் அந்த பிணக்கம் அந்த விஷயங்களை சொல்லல. பட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிருக்கு, இப்ப அவர் தான் என்கிற பட்சத்துல விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். பட் இந்த மாதிரி விஷயம் செஞ்சானோம், ஏனென்றால் விஜய் நம்பி இருக்கிற லட்சம் லட்சம் தொண்டர்கள் ஒரு குழப்பக்கூடிய விஷயமா இல்ல இருக்கு. இப்ப என் பேரில் கட்சி ஆரம்பிக்கிற தந்தை தானே என்று நான் சும்மா இருந்தால் என்னை நம்பி இருக்கிற அந்த ஒரு லட்சம் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் அப்போ? அப்ப நாளைக்கு யாரிடம் போவார்கள்? ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்த போதும் ரசிகர் மன்றத்தினர் எல்லாருமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. இன்னைக்கு களம் அந்த மாதிரி இருக்கு, இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு திரு பழக்கருப்பையா போன்றவர்கள் கிட்ட வந்து என்ன நாம செய்ய போறோம்னு திரு விஜய் கடந்த காலங்களில் பேசினதாலாம் நம்ம செய்தியா கேட்டிருக்கோம். சோ விஜயை பொறுத்தவரை அவருடைய ரசிகர்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்ற போறாரா எப்படி, இல்ல வருவாரா? நிச்சயம் நிச்சயமா அவர் இந்த தேர்தலுக்கெல்லாம் வரமாட்டாரு, அடுத்த தேர்தலுக்கு எனக்கு தெரிஞ்சு 2026 நிச்சயமா அவர் அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் நான் இன்ஃபேக்ட் ஐ ஸ்டிக் மை நெக் அவுட் அண்ட் சேயிங் அவருக்கு வயது இருக்கிறது, இண்டஸ்ட்ரியில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, 5 வருடங்கள் ஒரு நான் இன்னொரு 6-7 படமாவது பண்ண போறாரு அடுத்த 5 வருடங்கள்ல, பீக்ல மார்க்கெட் போச்சு 2031 வருவதற்கான சாத்தியக்கூறு கூட அவருக்கு இருக்கு, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், பேஸ்மெண்ட் வந்து பில்டிங் அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்திட்டு அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் அவர் நிச்சயமா வரமாட்டார், அந்த வாய்ஸ் கொடுக்கறது தன்னுடைய அந்த ஒரு யூஎஸ்பி கார்டை போட்டுருது இதெல்லாம் பண்ணவே மாட்டார். திருப்பியும் சொல்றேன், ரஜினிகாந்த் ஃபார்முலால ரஜினிகாந்த் வராரா, ஏன் வரல, வரலன்னா அதுக்கான காரணம் என்ன, வந்தா என்ன சொல்லி வராரு, ஜனங்க அங்கீகரிச்சா எதனால அவரை அங்கீகரிக்கிறாங்க, தோல்வி அடைந்தால் எதனால தோல்வி அடைகிறான்றதெல்லாம் பென்சில உட்காந்து கேலரியில் அழகா பார்த்து அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ஆட்சிக்கு வரவங்களும் முதல் 3 வருஷம் அமைதியா வேடிக்கை பார்த்து தேர்தல் நெருக்கம் அந்த 1-2 வருடங்களுக்கு முன்னாடி தண்ணியும் ஸ்ட்ராங் படுத்திட்டு அவங்க செஞ்ச தவறுகளை அவங்களை எதிர்க்கக்கூடிய பட்சத்துல ஒரு எதிர்ப்பு அரசியலா கொண்டு வந்தா எப்படி பண்ணி, இப்ப நிறைய வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதுவும் படங்களும் நடிச்சு இன்னும் கொஞ்சம் கூட அவரோட மார்க்கெட்டையும் உசதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வருவது உறுதி, ஏன்னா அவர் ரசிகர் மன்றங்கள் கட்டமைச்ச விதமே பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அரசியலுக்கு தயாராகும் வகையில தான் அவங்க தொண்டர்களை சிரிப்பிட்டு வர்றாரு. அவருடைய மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்துறது, பூத் கமிட்டிக்கான வந்து வார்டுக்கு 4 பேர்னு பூத் கமிட்டிக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்றது, அவங்களை கூப்பிட்டு இவ்வளவு ப்ராசஸ் திரு விஜயனுடைய இசையோடவே நடந்திருக்குன்னா தன்னுடைய அப்பாவும் ஒரு ஒரு நல்ல ரூட் போட்டு கொடுக்கறாரு, அவர் வழியிலேயே திரு விஜய் இப்ப பயணிக்கலாம், ஏன் இதை மறுக்கிறாரு, என்ன காரணம், அதாவது ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றாரு இந்த விஷயத்துல? அதுதான் எனக்கு புரியல. இப்ப எஸ்எஸ்சி இந்த இது பண்ணது தனக்கான விஷயமா தான், தனக்கு தன் சார்ந்த தான் ஒருவேளை இந்த தேர்தலில் ஏதாவது சந்திக்கான ஒரு ஆசையா, இல்ல தான் யாரோட கூட்டணி வைக்கலாம்னு ஒரு எண்ணமா, அது எஸ்எஸ்சியை தான் கேட்கணும், அவர் தொடங்கி இருக்கிறதுக்கான காரணம். பட் விஜயோட பிளான்ன்றது விஜய் தனி, விஜய் இவர் ஆரம்பிச்சான்றதுக்காக விஜய் வந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க, அவரோட விஷன் வேற, அவரோட பிளான் வேற, அவருக்கு டைம் இருக்கு, ஏஜ் இருக்கு,
இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, நான் பொறுமையா வரேன், இது இப்படி பண்ணாதான் நான் வளர்த்துக்க முடியும். அவரும் ஒரு திட்டம் போட்டு வியூகத்தோட போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் இந்த முறை போட்டியிடலாம்னு விருப்பப்படுறாரு. யாருக்கிட்டயாவது இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான காரணம் என்ன சார்? ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு அரசியல் கட்சி எதுக்கு தொடங்கப்படுகிறது? தேர்தலுக்கு 7 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது. சிம்பிள் க்வெஸ்சன், எது என்றால் தேர்தலை சந்திப்பதற்காகவே 7 மாதங்களுக்கு முன்பு செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம கண்ணோட்டம். நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் கட்சி எதுக்கு தொடங்குறாங்கன்னா அதுக்குதான் தொடங்குவாங்கன்னு பாப்பேன். விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் நீங்க பதிவு செய்திருக்கிறது, நாளைக்கு கட்சி அதை வந்து அனுமதி இது கொடுத்துட்டாங்கன்னா ஓகே பண்ணிட்டாங்க, அப்ரூவல் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டா. சோ அதை நோக்கிவே வருங்காலத்தில் திரு விஜய் அவர்கள் அப்படி எதுவும் பார்க்க முடியுமா? அதான் சொல்லுற இன்னி நாளையில ஒரு மறுபறிக்கை வந்துச்சுன்னா நம்ம இந்த பேசின மொத்த விஷயங்களும் முடிஞ்சு போயிடும். இப்ப நம்ம எந்த ஸ்பெகுலேஷன்ல பேசுறோம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என் பேரை யாரும் பயன்படுத்த வேண்டாம். அப்பா நான் சொன்னாதானே காயப்படுத்த போறேன், யாருமே பயன்படுத்தக்கூடாது. என் பேரில் வருவதே நம்பாதீர்கள். நான் சொன்னால் மட்டுமே என் சார்ந்த என்னுடைய மன்றத்தை சார்ந்தவர்கள் சொன்னாலே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன எத்தனை 10-20 கட்சிகள் ஆரம்பிச்சாலும், நான் 120 மன்றங்கள் அவர் பேர்ல வெளியில ஆரம்பிச்சாலும், இவருடைய ஒப்புதல் இல்லாமல் வரக்கூடிய எதுவுமே செல்லுபடி ஆக போறதில்ல. அதுக்கான அந்த உரிய அங்கீகாரம் இருக்க போறதுல முடிஞ்சு போச்சு. சோ இதை வந்து விஜய் எப்படி கையாளுறாருன்னு நம்ம பாக்கணும். நாளைக்குள்ள ஒருவேளை குடும்பத்துள்ளேயே பேசி அதை முடிச்சு அப்பா கிட்ட சொல்லி அவரே வந்து அதை வந்து பேக் பண்றாரா, இல்லை பொது தளத்தில் எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காகவே அவர் ஒரு அறிக்கையை உட போறாரா, அந்த அமைதியை கலைப்பாரான்றதான் இப்ப இந்த இடத்துல பாக்குறது. சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வந்து விட்டால் இங்க இருக்கிற திமுக அதிமுக உட்பட எந்த கட்சியின் பலம் குறையும், எந்த கட்சிக்கு இது பெரிய ஒரு சோதனையாக அமையும் சார்? சார் பெரிய சோதனை இப்ப இருக்கிற சூழ்நிலை 2021 வரமாட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். 2026 வரும்போது எந்த கட்சி பலமா இருக்கும், அப்போ எந்த கட்சி வீக்கா இருக்கப்போ தெரியாது. இந்த தேர்தலே நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதனால 2026 தான் அவர் வராரு, நிச்சயமா அவர் அது கூட வரப்போதுல. ஆனால் ஒருவேளை நம்ம ஒரு சும்மா ஒரு கெஸ்ட் கேம் விளையாடலாம், விளையாட்டு விளையாட்டு வரும்போது 2021 விஜய் வந்து யாருக்கு இங்க பலம் கம்மி, அப்படி யாரோட வாக்க பெறுவார்னு பாத்தீங்கன்னா, பெருசா திமுக அதிமுக வாக்குகளை அவர் பறித்துருவாரான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் ஒரு ஒரு பிஜேபிக்கு எதிரான மனோபாவம் கொண்ட பல பேர் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய வாக்கு வங்கி வேணா காட்டலாமே தவிர பெருசா வந்து ஒருத்தருடைய தோல்வி வெற்றி எல்லாம் தூக்கி போட்டுருவாரு பண்ணிடுவாருன்றது இந்த எலெக்ஷன்ல. இதுக்கு மேல அவர் வந்தா டூ வலி. பட் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனோநிலை பொதுவா தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்திருப்போம். அதை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாலும் அவங்க வாக்குகள் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். அப்படி ஒரு சூழ்நிலை வர பட்சத்துல விஜய் தன்னை அந்த இடத்துல நிறுத்தி கொண்டு அதற்கான விஷயங்களை செஞ்சு அந்த வாக்குகளை வாங்குவதற்கான முயற்சிகள் வேணா இப்ப செய்யலாம். மேபி 2026 இப்ப இளைஞர்கள் தான் அவருக்கு தான் ஃபாலோ பண்றாங்க. சோ வாக்களிக்கக்கூடிய 18 வயது கடக்கக்கூடிய இளைஞர்கள், இன்று 20-30 இளைஞர்கள், அந்த மாதிரியான நாட்கள் அவரோட போவதற்கான வாய்ப்புகள் 2026 இருக்கு. இப்பயும் விஜய் வந்து நான் பத்திரிகையாளர் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறது, விஜயனுடைய அடுத்த ட்வீட்டோ அறிக்கையோ இல்ல ஒரு சின்ன பேட்டியோ ஏதோ ஒண்ணு வரணும், அப்பதான் இந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கிடைக்கும்ன்றது என் விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. நான் தான் பதிவு பண்ணியிருக்கேன், என்னுடைய மகன் பெயர்ல பண்ணியிருக்கேன், அதனால விஜய் இந்த கட்சியில ஒண்ணும் கிடையாது, அவர் வேணா வந்து சேர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்ல போகிறார்? இதுவரைக்கும் விஜய் தரப்பினர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. விஜயே அடுத்து என்ன சொல்ல போகிறார்? விஜய் வரப்போகிறாரா, தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து அரசியல் களமாட போகிறாரா, அல்லது மறுப்பு தெரிவிக்க போகிறாரா, என்ன விதமான அடுத்த கட்ட பயணம் விஜய் தரப்பிலிருந்து வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு பரத் சார். நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.